வணக்கம் நாடி நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் அனச்சோபிகா சுரேந்திரன். நான் ஒரு மனவள ஆலோசகர். இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம், தற்கொலை என்பதை பற்றி பேச போகிறோம். இப்பொழுது நாங்கள் பார்த்தேமையானால் தற்கொலை வந்து எல்லா இடத்திலும் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாகிறது. பள்ளியாக இருந்தாலும் சரி, வீடுகளிலும் சரி, நாங்கள் பார்க்கின்ற எல்லா இடத்திலும் தற்கொலை பற்றிய விழிப்புணர்வுகளை பரப்புவதற்காக பல முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உலக சுகாதார அமைப்பும் சர்வதேச தற்கொலை தடுப்பு மையத்துடன் இணைந்து தற்கொலையை தடுப்பதற்கான பல முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி ஆராய்ச்சியும் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் அதை பற்றி, தற்கொலையை பற்றி எழக்கூடிய பல கேள்விகளுக்கு விடைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவே நான் இங்கு வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலும் இந்த தற்கொலை பற்றிய விழிப்புணர்வை உங்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் நான் பெருமிதம் அடைகிறேன். சரி, இந்த பவுலில் நிறைய கேள்விகள் தற்கொலை விழிப்புணர்வு பற்றியும் தற்கொலை வந்து எதனால் நடக்கிறது அப்படின்றத பற்றியும் நிறைய கேள்விகளை இந்த பவுலில் எனக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து ஒவ்வொரு கேள்விகளாக படித்து உங்களுக்கு நான் வந்து அதற்குரிய பதிலை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதல் கேள்வி என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தற்கொலை எண்ணங்கள் இருந்தால் முதலில் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலில் உங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் தோன்றினால், அது மாதிரி நீங்கள் சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா, எனக்கு தற்கொலை செய்ய தோணுது, எனக்கு இருக்க பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது, அந்த பிரச்சனைகளை நான் எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியலை, அதில் இருந்து வெளிவரத்துக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர், ஒரு உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய ஃபேமிலியில் ஒரு கசினாக இருக்கலாம், இல்லது உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு தெரிஞ்சவராக இருக்கலாம், யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை அதிகம் இருக்குதோ, யார் உங்களை எடை போட மாட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்கள்ட்ட முதல்ல இதை பேச முயற்சி செய்யுங்க. இதுவே வந்து உங்களுக்கு மன நோய்களுக்கான அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டால் ஒரு மன நல மருத்துவரை நாடுவது மிக மிக அவசியம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, உங்களுக்கு எதனால் இந்த மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் மனநல மருத்துவரை நாடலாம். ஆனால் உங்களால் இந்த விஷயத்தை தாண்டியும் உங்களுடைய டே டு டே, அதாவது ஒவ்வொரு நாள் வேலையிலும் செய்ய முடியுது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர்கிட்ட போய் இதை பற்றி கதையுங்க. அவர்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுக்கே அறியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரலாம். ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம், எக்ஸ்ப்ளோர் த ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு தெரியாத விடைகள், உங்களுடைய வாழ்க்கையிலேயே இருக்கும் அந்த விடைகளை நீங்கள் கண்டறியறதுக்காக உங்களுடைய நண்பரிடம் நீங்கள் பேசும்போது அந்த உரையாடல் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். அதனால் கனெக்ட், கம்யூனிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உரையாடுங்க, உங்களுடைய நண்பர்களை, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. பேசுறதுனால, உங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்றதுனால இந்த தற்கொலை உணர்வுகளையும் எண்ணங்களையும் தடுக்க முடியும் என்றது என்னுடைய எண்ணம். ஸோ இரண்டாவது கேள்வி இது என்னென்று பார்க்கலாம். இப்போ தற்கொலை எண்ணத்திற்கான சிகிச்சை மற்றும் சிகிச்சையின் வகைகள் யாவை? தற்கொலை எண்ணம் வந்து அதில் வர்றதுக்கு காரணங்கள் வந்து நிறைய இருக்குது, ஒரு காரணங்கள் கிடையாது. அதே மாதிரி சிகிச்சையும் அந்த காரணங்களுக்கு ஏற்றவாறு அமையும். ஒரு மருத்துவரை போய் நீங்கள் பார்க்கும்போது, மனநல மருத்துவரை நீங்கள் பார்க்கும்போது, உங்களுடைய தற்கொலை எண்ணங்களும் நீங்கள் ஆல்ரெடி முயற்சி செஞ்சுருந்தா, முதலியே முயற்சி செஞ்சுருந்தால், அவர்கள்ட்ட நீங்கள் போய் பேசும்போது அவர் கேட்பார், என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு, மனநலத்தில் ஏதா பிரச்சனை இருந்ததா, இல்லது இது வந்து வாழ்க்கையில் சில விஷயங்கள் வரும்போது உங்களால் தாங்க முடியாமல் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கலாமா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ அந்த மருத்துவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால், மனச்சோர்வு, மன அழற்சி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதற்கு மருந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ டாக்டர் வந்து மருந்து கொடுக்கும்போது அந்த மருந்தை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதோட ஒரு உளவள ஆலோசகருடைய உதவியும் உங்களுக்கு தேவைப்படும். அவங்கள்ட்ட போய் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பேசும்போது அவங்க உங்களுக்கு ஒரு சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பாங்க, எக்ஸசைசஸ் கொடுப்பாங்க. அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மூன்றாவது கேள்வி என்னவென்று பார்க்கலாம். தற்கொலை பற்றிய எண்ணங்கள் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் காரணங்கள். தற்கொலை பற்றிய எண்ணங்கள் ஏற்படுவதற்கு மூன்று முக்கிய காரணிகளை நாங்கள் கண்டுகொள்கிறோம். என்னென்னு சொன்னால், முதல் வந்து மனநலம் பாதிப்பு. முக்கியமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து தற்கொலை எண்ணங்கள் தோன்றுவது
ஒரு சாதாரணமான விஷயம் என்றுதான் ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்தது வந்து தாங்கு திறன் பாதித்தல். என்னால் இந்த விஷயத்தை சமாளிக்க முடியுமா முடியாதா, அந்த விஷயத்தை சமாளிக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கா அப்படின்றது தான் அடுத்ததாக வருவது. மூன்றாவதாக இதை வந்து மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர்னு சொல்லுவோம். ஒருத்தங்களை மிரட்டி நீ இதை செய்யலைண்டா நான் என்னுடைய உயிரை மாய்ச்சி கொள்வேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வகை. ஸோ முதல் வகைக்கு போனோம்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து டிப்ரெஷன், மனச்சோர்வு, ஸ்கிட்சோஃப்ரீனியா, மன அழற்சி, இந்த மாதிரி நோய்கள், பைபோலா, இந்த விஷயங்களில் இந்த மாதிரி நோய்கள் இருப்பவர்களுக்கு வந்து தற்கொலை உணர்வுகள் வந்து அடிக்கடி வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு வந்து மருத்துவ சிகிச்சை முக்கியமான ஒன்று. இன்னொரு தவறான கண்ணோட்டம் என்னவென்றால் தற்கொலை செஞ்சு கொள்கிற எல்லாருக்குமே வந்து மனநோய் இருந்திருக்கும் அப்படின்றது வந்து ஒரு தவறான எண்ணம். ஒரு காரணமல்ல, பல காரணங்கள் வந்து ஒருத்தரை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியிருக்கலாம். அதனால் ஒரு காரணம் அப்படின்னு மட்டும் நாங்கள் நினைக்கக்கூடாது. அடுத்தது ரெண்டாவது சொன்ன இல்லையா, தாங்கு திறன் பாதிப்பது. அது எப்படின்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் காரணமாக, பணியிடத்தில் அழுத்தம் இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப், உங்களுடைய உறவுகளில், வீட்டில், இப்படியும் ஒரு மெரிட்டல் கல்யாண வாழ்க்கையில், ஸ்கூல், பள்ளியில், உங்களுடைய படிப்பில், இப்படி பல விதமான அழுத்தங்களின் காரணமாகவும் அந்த அழுத்தங்களை தாங்க முடியாமல் உங்களுடைய தாங்கு திறன் அவ்வளவு ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுடைய தாங்கு திறனை நீங்கள் இழப்பதாலையும் இந்த முடிவு எடுக்க நேரிடும். யாருக்குமே தங்களுடைய உயிரை எடுக்கணுன்ற விருப்பம் இருக்காது. அதே மாதிரி இந்த தற்கொலை சிந்தனை கூட மாறுபடக்கூடியது, ஒரே எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கு காலையில் நான் நினைப்பேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது, நான் என்னோடய உயிரை எடுத்துடலாமா, இதுதான் எனக்கு முடிவாக தெரியுதுன்னு நினைப்போம். பட் கொஞ்சம் நேரத்திலேயோ அல்லது நீங்கள் யாருக்கிட்டேயோ நல்லபடியாக கதைச்சப்புறம் இந்த எண்ணம் வந்து உங்களை விட்டு விலகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்தது இந்த மேனிப்புலேஷன் சொல்கிறது, அதாவது நான் சொல்கிறத நீ செய்யலைன்னு சொன்னால் நான் தற்கொலை செய்வேன், எனக்கு வந்து இதை நீங்கள் வாங்கி தரலைடா, ஒரு சின்ன பிள்ளை அடம் பிடிக்கல, எனக்கு இதை நீங்கள் வாங்கி தரலைன்னா நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்றது வந்து. அதே மாதிரி போராட்டத்துலேயும் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வைக்கிற கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றலைன்னா நாங்கள் எங்களையே மாய்த்துக்கொள்வோம் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு மற்றவர்களுடைய ஈர்ப்பை எடுத்துக்கொள்வதற்காக, அவங்க எங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக, என்னை வந்து இவர் என் மேலே இவர் நம்பிக்கை வச்சுருக்காரா, என் மேலே அன்பு வச்சுருக்காரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கூட நிறைய பேர் வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு, சில டைமில் அவங்களுக்கு உண்மையாகவே சாகணும், தற்கொலை செய்யணும்ன்ற எண்ணம் இருக்காது, ஆனால் தவறுதலாக ஆக்சிடென்டலாக அது தற்கொலையில் சென்று முடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ அடுத்த கேள்வி, தற்கொலை என்பது எப்போதும் தவறானதா? இந்த கேள்விக்கு கருப்பு அல்லது வெள்ளை பதில் உள்ளதா? இதற்கு வந்து நேரடியான பதில் என்பது ஒன்றுமே இல்லை. தார்மீக கோட்பாட்டின் படி ஒரு உயிர் தன்னை மாய்த்து கொள்வது தவறு அப்படின்னு இருக்கு. ஆனால் நீங்கள் பல கலாச்சாரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எண்ணங்கள் மாறுபட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு கலாச்சாரத்தில் சொல்லுது இது தவறுண்டு, இன்னொரு கலாச்சாரத்தில் சொல்லுது பயன்பாட்டு குறிக்கோள்னு சொல்லுவாங்க, இல்லது பயன்பாட்டு கொள்கை அப்படின்றதுல வந்து என்ன சொல்கிறாங்கண்டா, தற்கொலை செய்து கொள்வதும் செய்யாமல் இருப்பதும் வந்து அது அவரவருடைய உரிமை. இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு தான் தெரியும், என்ன சூழ்நிலையும் அதற்கு ஒரு காரணமாக அமையலாம். அப்போ எந்த சூழலில் அவர்கள் அதை மேற்கொண்டார்கள் என்பதை பொறுத்தே அது சரியா தவறா என்பது அமையும் என்றார்கள். அடுத்தது வந்து மனித உரிமைகளின்படி ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து பல்வேறு சமுதாயத்தில் வேறு வேறு மாதிரி பார்க்கப்பட்டது. இதை தவிர இந்த தற்கொலை, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தற்கொலை செய்வது வந்து யாருடைய விருப்பமும் இல்லை, ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட வலி அதிகமாக இருப்பதால், அந்த வலியின் ரணம் வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருப்பதனால், அது அவங்களுடைய அந்த கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறது இல்லை, அந்த நினைவில் வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனைகளை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஒரு வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வலியில் இருந்து எப்படி என்னை நான் நிறுத்தி கொள்வது, அந்த வலி இல்லாமல் நான் எப்படி வாழ கற்றுக்கொள்வது என்று நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த முடிவு வேற தெரியறதில்லை. ஸோ தற்கொலை என்றது தான் அவங்களுக்கு தீர்க்கமான முடிவாக, கடைசியான முடிவாக அவங்களுக்கு படுது. ஸோ அதனால் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இதில் சரி தவறுன்னு சொல்கிற உரிமை வந்து எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போகலாம். சமூக ஊடகங்கள் தற்கொலை எண்ணங்களின் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த கேள்விக்கும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு சில விடயங்களை இருக்கிறார்கள். சமூக ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்களில்
தற்கொலை செய்து கொள்வது எப்படி என்ற கேள்விகள் வந்து அதிகமாக கேட்டுக்கொள்ளப்பட்டதாக 2020 ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் வந்து 18 வயதிலிருந்து 30 வயதிற்குள் இருக்கின்ற ஆட்கள் தான் இந்த கேள்வியை வந்து அதிகமாக எழுப்பியுள்ளார்கள் என்பதும், சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டால் அதுக்கு கீழே நிறைய மெசேஜஸ் வரும், கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ஸில் பாதி கமெண்ட்ஸ் வந்து ஒரு எதிர்மறையான சொற்களை கொண்டு தான் இருக்கும். அது வந்து நிறைய பேரை பாதிப்புக்கு உள்ளாக்குறது. அந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாதவர்கள் கூட ஒரு ஹியூமிலியேஷன் சொல்லுவோம்ல, அவமானப்பட்டு தங்களுடைய உயிரை எடுப்பதை விட வேற வழி இல்லை அப்படின்னு கூட அந்த நிலைமைக்கு கூட போயிருக்காங்க. இன்னொன்று வந்து உடல் கேலி, ஃபோட்டோஸ் போடும்போது உடல் கேலி செய்கிறது, உருவ கேலி செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் கூட தற்கொலைக்கு தூண்டுவதாக உள்ளது. ஸோ சோஷியல் மீடியா அல்லது சமூக ஊடகங்களின் மூலம் இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுனால இந்த கேள்விக்கு நான் வந்து ஆமாம் என்று தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்ததாக என்ன கேள்வி இருக்கு என்று பார்க்கலாம். நாம் அக்கறை செலுத்தும் ஒருவர் தற்கொலை எண்ணங்கள் இருப்பதாக நம்மிடம் சொன்னால் நாம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட தனக்கு தற்கொலை பற்றிய உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, முதல் விஷயம், அவர்கள் உங்கள் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். அடுத்தது வந்து அந்த நபர் உங்களிடம் பேசும்போது, கதைக்கும் போது அவருடைய ஸ்டைல், அவருடைய நேரத்தை எடுத்து அவரை கதைக்க அலோ பண்ணும். ஸோ அவர் கதைக்கும் போது நடுவில் குறுக்கில் எதுவும் பேசாமல், அட்வைஸ் பண்ணாமல், இல்லை நீ இப்படி செஞ்சிருக்கலாமே, இந்த மாதிரியெல்லாம் எல்லா இடத்துலையும் தான் நடக்குது, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு அவருடைய வலியை வந்து இப்போ கண்டு கொள்ளாமல், இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால், அடுத்த முறை அவர் வந்து யாரிடமுமே இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான விஷயம், சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே பேசாமல் அந்த நபர் சொல்வதை நீங்கள் கேளுங்க, அமைதியாக கேளுங்க, எந்த அட்வைஸும் கொடுக்காதீங்க. அவர் பேசி முடிச்சப்புறம், அவர் கதைச்சு உங்களுடைய எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணி முடிச்சப்புறம் நீங்கள் கேட்கலாம், ஓகே இதை வேறு விதத்தில் வேறு கோணத்தில் உன்னால் பார்க்க முடியுமா, உனக்கு வேற வேற என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, உனக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை நம்ம ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேளுங்க. அப்போ அவர் சொல்லுவார், ஓகே எனக்கு இந்த விஷயங்கள் செய்கிறதுல ரொம்ப ஈடுபாடு உண்டு, இந்த விஷயங்கள் செய்வதில் அவ்வளவு ஈடுபாடுகள் கிடையாது அப்படின் போது அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய வலிமையை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நேரம் கிடைக்குது. அப்போ அதன் மூலமாக அவருக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுத்து அவரை இன்னும் என்கரேஜ் பண்ணலாம். அடுத்த கேள்வி என்னென்று பார்க்கலாம். சிகிச்சைக்கு என்னிடம் பணம் இல்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான். சில டைமில் பொருளாதார சிக்கல்கள் இருக்கும் பொழுது இதை பற்றி நாங்கள் நிறைய நினைப்போம். ஆனால் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து இலங்கையில் நிறையவே இருக்கிறது. சில நிறுவனங்களின் பெயர்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களான சுமித்ரையோ, ஸ்ரீலங்கா சுமித்ரையோ, சிசிசி, சாந்தி மார்க்கம், சமுத்தானா, இவர்களெல்லாம் தங்களுடைய சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்னென்னா, இந்த சேவைகள் வந்து அதுக்கு நீங்கள் எந்த பேமெண்ட்டும் இல்லை, பணம் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் தொலைபேசி மூலமாக கூட தொடர்பு கொண்டு அவர்களிடம் பேசலாம், அல்லது நேரடியாக சென்று அவர்களை பார்க்கலாம். இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து உங்களிடம் காசு இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாமல் இவர்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். தற்கொலை நினைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த இடங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை என்னால் எதிர்கொள்ள முடியல, என்னால் தாங்கிக் கொள்கிற திறன் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கூட இந்த இடங்களுக்கு நீங்கள் அழைத்தோ இல்லைனா சென்றோ அவர்களுடன் உரையாடி உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். ஓகே, அடுத்த கேள்வி என்னென்னு பார்க்கலாம். ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சிந்தித்தால் அவரிடம் என்ன கேள்விகளை கேட்கலாம்? விவேகமான கேள்விகளை கேளுங்க. கேள்விகள் கேட்பதால் வந்து தற்கொலை எண்ணம் அதிகரிக்கும், இல்லைனா அந்த தற்கொலை பற்றி சிந்திப்பார்கள் அப்படின்றது வந்து ஒரு தவறான எண்ணம். அந்த எண்ணத்தை நாங்கள் முற்றிலுமே நீக்கணும். நேரடியாக கேட்கும்போது ஒரு நபரிடம் சென்று, ஓகே உனக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் விரக்தியாக இருக்குதா, எல்லா ஏதாவது பிரச்சனை இருக்குதா, நீ உன்னோட வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சியா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அவர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள். எப்படி என்றால், தனக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கான ஒரு சாத்தியத்தை நீங்கள் அங்கே ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அப்போ அந்த கேள்வி கேட்ட உடனே, நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திக்கும்போது அவர்களிடம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க உடைஞ்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க.
ஏன்னா இந்த கேள்வி அவங்கள யாருமே பார்த்து கேட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை இதை தவிர வேறு கேள்விகள் என்னென்னா, சரியாக சாப்பிட்டீங்களா, எத்தனை நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஏன்னா தற்கொலை பற்றி சிந்திக்கிறவங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க, உறக்கம் வந்து சீரானதாக இருக்காது, சரியாக தூங்க மாட்டாங்க. ஸோ முக்கியமான கேள்வி வந்து இந்த 2S சொல்லுவோம், ஒன்று வந்து ஸ்லீப், இன்னொன்று வந்து சூசைட், இன்னொன்று வந்து ஈட்டிங். ஸோ சரியாக சாப்பிட்டீங்களா, சரியாக தூங்கினீங்களா, உங்களுக்கு தற்கொலை பற்றிய ஏதாவது எண்ணம் வந்ததான்னு கேளுங்க. அந்த எண்ணத்தில் கூட எந்த மாதிரி சிந்தனை வந்ததுன்னு கேளுங்க. எப்படின்னா, நீ எப்படி யோசிச்ச, வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, அதுக்காக எதாவது வாங்கி வச்சுருக்கீங்களா. நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த கேள்விகளை கேட்கும்போது கண்டிப்பாக வெளிவருவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்வியையும் கேளுங்க. இன்னொரு விஷயம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கா அப்படின்றத கேளுங்க. வீட்டில் இல்லது வேறு நண்பர்கள்ட்ட இருந்து சப்போர்ட் இருக்கா, ஏதாவது பிரச்சனை வந்தால் யார் அவங்களால அணுக முடியுன்றதையும் கேளுங்க. முக்கியமான விஷயம், மிக முக்கியமான விஷயம், அப்படி அவர்கள் உங்கள்கிட்ட ஒத்துக்கொண்டாங்கன்னு சொன்னால், எனக்கு வந்து இந்த எண்ணம் இருக்குது, நான் இதுக்கு முயற்சி செஞ்சேன் ஆனால் தோற்று போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது, அவர்களை மனநல மருத்துவரிடமோ இல்லது மனவள ஆலோசகரிடமோ கண்டிப்பாக கொண்டு போங்க. அங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்க, ரெஃபரன்ஸ் கொடுக்காதீங்க, உங்களோட கையோடு அவங்கள கூட்டிட்டு போங்க. அது வந்து ஒரு உயிரை வந்து நீங்க காப்பாற்றுவதாவே இருக்கும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். தற்கொலை எண்ணங்களின் எச்சரிக்கை அறிகுறிகள் என்ன? இந்த கேள்வியும் மிக மிக முக்கியம். ஒரு நண்பராகவோ ஒரு ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒருவராகவோ நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுடைய நண்பன் இல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இப்படி காணப்படுகிறார்களா என்றதை வந்து நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஒன்று வந்து வழக்கத்துக்கு மாறா அவங்க நடந்துப்பாங்க. வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு செய்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது பிடிக்கும், இப்போ ஒரு டிவி பார்க்குறது பிடிக்கும், படத்துக்கு போகிறது பிடிக்கும். ஆனால் இந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கும்போது, ஏதாவது ஒரு வலி அவங்கள வந்து தாக்கி கொண்டு இருக்கும் பொழுது, அவங்க வந்து அந்த விஷயத்தில் பெரிய ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அது முதலாவது விஷயம். இன்னொன்று வந்து உடல் வலி, மனச்சோர்வு இருக்கும், சோர்ந்து சோர்ந்து விழுவாங்க. எப்போ கேட்டாலும் எனக்கு இப்போ முடியலை, என்னால் எங்கேயும் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சாப்பிட மாட்டாங்க சரியாக, அதையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கலாம். சாப்பிட மாட்டாங்க, சரியான நித்திரை இருக்காது அவங்களுக்கு, எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க, கோபப்படுவாங்க. சாதாரணமாக அவங்க அப்படி இருக்கக்கூடியவங்க கிடையாது, ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் எரிஞ்சு விழுவாங்க. இன்னொன்று வந்து டேஞ்சரஸான பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் குடிப்பழக்கத்திற்கு வந்து அடிமையாகிறது, இல்லை போதை வசைகள் வந்து பாவிக்கிறதுக்கு தொடங்குவது. இன்னொன்று வந்து இந்த கேம்பிளிங்குன்னு சொல்கிறது, சூதாட்டம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தன்னுடைய நோவையோ அல்லது வலியையோ மறக்கிறதுக்காக அவங்க இந்த எதிர்மறையான தாங்கு திறனை வந்து வளர்த்துக்கிறாங்க. ஆக்சுவலி உண்மையாகவே இது வந்து ஒரு நெகட்டிவ் கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க தானே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பராக இருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு குடும்பத்தினராக இருந்தாலோ நீங்கள் என்ன செய்வீங்க, அவங்களுடைய வழக்கமான நடைமுறை எப்படி இருக்கும், ஆனால் இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்ற மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும்பொழுது அவங்களோட வந்து தொடர்பு கொள்ள பாருங்கள், அவங்கக்கிட்ட கதைச்சி பாருங்கள். இன்னொன்று, குடும்பத்தில் யாராவது இழந்திருந்தீங்கன்னா, அதாவது குடும்பத்தில் யாராவது வந்து ஏதாவது நோய்க்கு உள்ளாகி இறந்திருந்தாங்கண்டா, இல்லைண்டா தற்கொலைக்கு ஆளாகி இருந்தாங்கன்னு சொன்னாலும், அவங்களும் இந்த தற்கொலை எண்ணத்திற்கு உள்ளாகுவார்கள் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது, அது உண்மைதான். ஸோ அப்படி ஏதாவது குடும்பத்தில் இழப்பு ஏற்பட்டிருந்திருந்தால் நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுசரணையாக இருப்பது மிக மிக நல்லது. அதனால் இந்த அறிகுறிகளை கண்டிப்பாக பாருங்கள். கடைசியான கேள்வி என்னவென்று பார்ப்போம். மருந்து இல்லாமல் தற்கொலை எண்ணங்களை சமாளிக்க முடியுமா? இந்த கேள்விக்கும் நேரடியான பதில் கிடையாது. ஏனென்றால் மன வளத்தில் அல்லது மன நலத்தில் பிரச்சனைகள் இருந்தால், முக்கியமாக இந்த மனச்சோர்வு நோயோ அல்லது மன அழற்சி நோயோ இருந்தால், அவங்களுக்கு வந்து மருந்துகள் இல்லாமல் வந்து சிகிச்சை கொடுப்பது வந்து ஆகாத ஒரு முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பாக அவங்களுக்கு மருந்து எடுத்து தான் சிகிச்சை கொடுக்க முடியும். மற்றபடி தாங்கு திறன் இல்லது விஷயங்களை சமாளிக்க முடியாத நேரங்களில் வந்து ஒரு மனவள பயிற்சியாளரிடம் சென்று அவர் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது, அவரிடம் கதைக்கும் போது, அவர்களிடம் தன்னுடைய பிரச்சனைகளை பரிமாறும் போது இந்த விஷயங்கள் வந்து மருந்து இல்லாமல் தீர்க்கக்கூடியவை. ஆனால் கண்டிப்பாக பயிற்சி என்பது முக்கியம், மோட்டிவேஷன்ன்றது வந்து முக்கியம், தன்னையே தான் உந்தி கொடுக்கறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து எல்லாருக்கும் வராது, எல்லாருமே ஒரே நேரத்தில் எப்பவுமே மோட்டிவேட்டடாக இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் நாங்கள் சோர்வடைஞ்சு போயிடுவோம், அந்த நேரத்தில் இந்த மனவள பயிற்சிகள் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். ஸோ மனவள பயிற்சி, மருந்தும் ரெண்டும் சேர்ந்து
மனச்சோர்வு இருக்கவங்களுக்கு வந்து இந்த விஷயம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் மருந்துகள் இல்லாமையும் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து தற்கொலை எண்ணத்திலிருந்து மீட்டுக்கொள்ள முடியும். பட் அது வந்து எவ்வளவு சிவியரிட்டி அப்படின்றது வந்து எவ்வளவு ஆழமாக அந்த மனிதர் பாதிக்கப்பட்டிருக்கா என்பதை பொறுத்து தான் மருந்து இல்லாமல் அந்த சிகிச்சையை மேற்கொள்ளலாமா, மருந்தை கொண்டு அந்த சிகிச்சையை மேற்கொள்ளலாமா என்பதை நாங்கள் முடிவு செய்ய முடியும். சர்வதேச தற்கொலை தடுப்பு மையம், அதாவது இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சூசைட் ப்ரிவென்ஷன், வருடம் பூராவும் இந்த தற்கொலையை வந்து தடுப்பதற்காக எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கோவிட் பேண்டமிக்கு அப்புறமும் தற்போதைய நம்முடைய நாட்டின் நிலைமை கூட இந்த தற்கொலை நிறைய பேருக்கு இந்த எண்ணத்தை தூண்டுவதாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இயலாமை ஒரு காரணமாக இருக்கிறது. என்னுடைய குடும்பத்திற்கு வேண்டிய விஷயங்களை என்னால் செய்ய முடியவில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய உணவு வழங்க முடியவில்லை, அல்லது ஒரு மருத்துவ உதவியை என்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்று நினைக்கும் போது கூட அந்த இயலாமை கூட தற்கொலை முடிவை எடுப்பதற்கு ஒரு வழியாக அமைந்து விடுகிறது. அது தவிர ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருந்தால், அந்த ஆக்சிடெண்டில் அவங்களுக்கு வந்து ஒரு காலோ கையோ ஏதாவது ஊனம் வந்திருந்தாலோ, அவங்களால தனித்து செயல்பட இயலாமல் போனால் கூட, இதுவரைக்கும் என்னால் வந்து தனித்து செயல்பட முடிஞ்சுது, ஆனால் இப்போ என்னால் வந்து தனித்து செயல்பட முடியலை, யாராவது சார்ந்து தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதும், டெர்மினல் இல்னஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேன்சர், என்னுடைய உயிர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் போயிடும்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ வாழ்ந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போதும் தற்கொலை தான் அவங்களுக்கு ஒரு விடையாக அமைஞ்சு விடுறது. இந்த மாதிரி நேரத்தில், இந்த மாதிரி காலகட்டத்தில் உதவியாக இருக்க போவது வந்து, அனுசரணையாக இருக்க போவது வந்து விவேகமான ஒரு செயல்பாடாக தான் இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். சமூக வலைத்தளங்களும் சரி, ஊடகங்களும் சரி, விஷயங்களை வந்து வெளியிடும் போது விவேகமாகவும் சிந்தித்தும் அந்த விஷயங்களை வெளியிட வேண்டும் என்று எனது எண்ணம். தற்கொலை என்பது தீர்வு கிடையாது, முடிவும் இல்லை. வாழ்க்கையில் நம்ம சாதிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. பிரச்சனைகள் நம் இல்லாதவர் அப்படின்ற ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. எல்லோருக்குமே பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை எப்படி நாங்கள் கையாளுறோம் என்பது முக்கியம். பிரச்சனைகளை கையாளும் போது ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நண்பரை அணுகுங்கள், உங்களுக்கு பிடித்த ஒருவரை அணுகுங்கள். நான் சொன்ன சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது, அதை அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கேள்விகள் இருந்ததென்றால் எங்களை நீங்கள் அணுகலாம், தொலைபேசியின் மூலம் அணுகலாம். இது தவிர எப்பொழுதெல்லாம் தற்கொலை உணர்வு உங்களுக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு நிமிடம் சுதாகரித்து ஸ்டாப், பாஸ் அண்ட் திங்க், நின்று கொஞ்ச நேரம் நிதானமாக யோசித்து பாருங்கள். இதுதான் உங்களுக்கு நிச்சயமாக எடுக்கக்கூடிய முடிவா? நீங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் என்ன என்பதை பாருங்கள். ஏன்னா அந்த கடந்து வந்த பாதைகளில் கூட நீங்கள் எத்தனையோ இன்னல்களை அனுபவித்திருப்பீர்கள். அதில் இருந்து நான் எப்படி மீண்டு வந்தனான் அப்படின்றதையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்க என்றாலே உங்களுக்கு உங்களை உந்துவதற்குரிய, உங்களை மோட்டிவேட் பண்ணுவதற்குரிய விஷயம் உங்கள் கையில் கிடைச்சிடும். உலகமே உங்கள் கையில் தான். ஸோ கோ ஃபார்வர்ட். நாடி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.